புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய 9 பேர் மலைத்தேனி குட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமயம் தாலுகா போசம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அணிக்கனி கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு சென்று திரும்பிய 9 பெண்களை மலைத்தேனிகள் கூட்டியது. அவர்களை அருகில் இருந்தவர்கள் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கு இழப்பீடு தொகை வழங்காததால் அரசு பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டு ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் பெரம்பலூரில் அரங்கேறியுள்ளது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கிய அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்து பெரம்பலூர் அருகே சென்றபோது அதனை நீதிமன்ற ஊழியர்கள் நடுவழியில் நிறுத்தினர். கடந்த 2013 ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் பேருந்தை ஜப்தி செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் அப்பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாற்று பேருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பின் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அறிஞரண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி அராஜகம் செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சென்னையில் பிரதான பகுதிகளில் ஒன்றான பூந்தமல்லி அறிஞரண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது. இந்த பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தின் மேற்கூரை மீது ஏறுவதும் பக்கவாட்டு ஜன்னலில் தொங்கியபடி பயணிப்பதும் போன்ற வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி முக்கம்பு மேலணையில் தண்ணீர் திறப்பு 1500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக முக்கொம்பிலும் தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்ட வாகனங்களை போக்குவரத்து போலீசார் அகற்றி அபராதம் விதித்தனர். ஓஎம்ஆர் சாலை, துறைப்பாக்கம், பெருங்குடி சர்வீஸ் சாலைகளில் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் போக்குவரத்து காவல்துறை, சட்டம் ஒழுங்கு காவல்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து ஆக்கிரமிப்பு வாகனங்கள் மற்றும் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். வாகனங்களை அப்புறப்படுத்தியும் சில வாகனங்களுக்கு பூட்டு போட்டும் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே போலீஸ் தாக்கியதில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டி அருகே உள்ள கச்சைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்கியை அடிதடி வழக்கு தொடர்பாக காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேசன் பொதுமக்கள் முன்னிலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராம்கி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரின் தற்கொலைக்கு காரணமான காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வலைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய வீராங்கனைகளுக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிக்டோரியா மாகாணத்தில் கடந்த 30 முதல் அக்டோபர் 7 தேதி வரை உலகக்கோப்பை வளையப்பந்து போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ராசிபுரத்தைச் சேர்ந்த 4 மாணவிகள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை புரிந்துள்ளனர். வெற்றி பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் ஓடையை சாலையாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள சுமார் 50 மேற்பட்ட மாணவ மாணவிகள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்குறிச்சி அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்களும் அப்பகுதி மக்களும் கரடுமுரடான ஓடைப்பாதையை கடந்து செல்கின்றனர். மழைக்காலங்களில் ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்கூலுக்கு போனோம்னா மேல்நிலை பள்ளி செங்குறிச்சிக்கு போனோம்னா ஓட வழியாக தான் போனோம். 50 பேர் போகிறோம். மழை தண்ணி வந்துச்சுன்னா கல் முள்ளு எல்லாமே குத்துது. சின்ன பிள்ளைங்கெல்லாம் கல் முள்ளுக்கு மேட்டெல்லாம் போனோம். எங்களுக்கு ரோடு வசதி தாங்க. சி
சேலம் அருகே தொலைக்காட்சி பழுது பார்க்கும் கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ஆத்தூர் பகுதியில் தொலைக்காட்சி பழுது பார்க்கும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு கண்ணன் வீட்டிற்கு சென்றபோது கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மாவட்டம் சானார்பட்டி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜாக்காப்பட்டி ஊராட்சியில் பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனைக்கு வந்து செல்கின்றனர். இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கல்லுப்பட்டியில் உள்ள சேதமடைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து மையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூரில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீருடன் கழிவு நீரும் பெருக்கெடுத்து ஓடியது. கோயம்பாளையம், கருவம்பாளையம், குங்குமேன்றூர், காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் பெட்டிக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பனைமரத்தின் மீது இடி விழுந்ததில் மரம் தீப்பற்றி எரிந்தது. மேலும் சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவு நீரும் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர்.